செப்டம்பர் 1ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும்போது மாணவர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுதான் கல்லூரிக்கு வர வேண்டும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் அரசு கலைக் கல்லூரியில் மாணவர்களுக்கான தடுப்பூசி முகாமை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அமைச்சர் பொன்முடி மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்த மாதம் 23 லட்சம் தடுப்பூசிகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் செப்டம்பர் மாதத்தில் 18 வயது நிரம்பிய அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் 100% தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்படும் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சென்னையில் 112 அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து மாணவர்களும் முதல் தடுப்பூசி போட்டுக் கொண்டாலே போதுமானது என்று கூறிய அவர், சுகாதாரத்துறை உதவியோடு தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளிலும் இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட வளர்ச்சி கண்காணிப்பு குழு தலைவர் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கண்காணிப்பு குழு இணைத்தலைவர், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ், ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், சமூக பாதுகாப்பு, ஓய்வூதிய திட்டங்கள், ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டுத் திட்டம், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து துறைவாரியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தூய்மைப் பணியாளர்களின் பழுதடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என தேசிய தூய்மைப் பணியாளர் ஆணையத்தின் தலைவர் எம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மைப் பணியாளர்களுக்கு சம்பள பட்டியல் தர உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இதன் மூலம் பணியாளர்கள் பிஎஃப், இஎஸ்ஐ உள்ளிட்ட தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்றார். வீடுகள் இல்லாதவர்களுக்கு இடங்களை தேர்வு செய்த பின்னர் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஒப்பந்த பணியாளர்கள் முறை ஒழிக்கப்படும் என்றும் இதுகுறித்து தமிழக அரசுக்கு கடிதம் கொடுத்துள்ளதாகவும் ஆணையத் தலைவர் வெங்கடேசன் கூறினார். சட்டம் என்பது ஒரு சமூகத்தின் விருப்பம் மற்றும் மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாகும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அம்பேத்கர் சட்டக்கல்லூரி 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து அக்கல்லூரியின் பொன்விழா கொண்டாடப்பட்டது. சட்டக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த பொன்விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் ராமசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொன்விழாவை தொடங்கி வைத்தனர். இவர்களுடன் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் பானர்ஜி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பேசும்போது, ஒரு சமுதாயத்தை வழிநடத்துவது சட்டம்தான் என்று கூறினார். மேலும் மக்களுக்காக நீதி வழங்கும் முறை மிக எளிமையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் அரசு பள்ளிகள் திறக்கும்போது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கடைபிடிக்கப்பட வேண்டிய கொரோனா விழிப்புணர்வு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் பா முருகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து ஆசிரியர்களும் தடுப்பூசி போடப்பட்டதை உறுதி செய்தல், நிர்வாகத்துடன் இணைந்து பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்த அரசின் அறிவுரைகளை பின்பற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் கொரோனா முன்னெச்சரிக்கை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இரா பூபதி, உதவி ஆட்சியர் கட்டாரவி, இணை இயக்குநர்கள், நகராட்சி ஆணையர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் சுதந்திர இந்தியாவின் 75வது ஆண்டை குறிக்கும் வகையில் அசாதிகா அம்ரித் மகோத்சவின் சுதந்திர தின ஓட்டம் 2.0 ஓட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நேரு யுவகேந்திரா மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆகியவை இணைந்து இந்த ஓட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் விசாகன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கொடியசைத்து இந்த ஓட்டத்தை தொடங்கி வைத்தனர். விழாவில் ஆட்சியர் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இதில் இளைஞர்கள், தேசிய மாணவர் படையினர், பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர்.